கொரியாண்டர் வெச்சிட்டு ஒரு சிக்கன் இதல கிரேவி சூடா ட்ரை செய்யுங்க. இல்ல பேர் அப்படி சொல்லுங்க. சோ கோழி கொத்தமல்லி கறி. கொத்தமல்லி கறி. கோழி கொத்தமல்லி கறினா இல்லையா கொத்தமல்லி கோழி கறி. சோ இந்த கோழி கொத்தமல்லி கறி. இல்ல கோழி கொத்தமல்லி பருப்புல ஆவுது. ஓகே நம்மளுக்கு கொத்தமல்லி கோழி கறி. ஓகே எனக்கு தெரிஞ்ச சிக்கன். கோழி கொத்தமல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் தெனாலி வராது போட்டு நமக்கு வேற எல்லாம் வர மாட்டேங்குது. இப்படியாவது உழப்புனாதான் உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செஃப்ஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ லாஸ்ட் ரெசிபி ஒரு கேரளா ஸ்டைலில் சூப்பரான ப்ரான் தம் பிரியாணி பண்ணினோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கும் கூட ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்கான ஒரு டேஸ்டியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பா. அவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன். அவர் சூப்பராக குக் பண்ணுவாருங்க, எஸ்பெஷலி நான்வெஜ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த டிஷ் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட ரெசிபி என்னன்னு கேட்டு எங்கள் வீட்டில் கூட நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ஸோ ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காமல் என்னன்னு சொல்லிடுறேங்க. நம்மளோட கோழியை கொத்தமல்லியோட சேர்த்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ கொத்தமல்லி கோழி கறி, இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடலாம், ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம், கீ ரைஸ் அது மாதிரி எதுக்கு வேணாலும் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நான் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். வாங்க குயிக்காக. கோழிக்கறிக்கு நான் வந்து 1 kg பிராய்லர் சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா முன்னாடி ராஜ் வந்து ஒரு ரெசிபி கொடுத்துருப்பாரு, கோழி கொத்தமல்லி பரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் அது சிமிலராக தான் இருக்கும், பட் இது வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் இருக்கிறதுல இருக்காது, ரொம்ப குயிக்கான ரெசிபி இது. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு மேரினேஷன் போயிடலாம். இப்போ இந்த சிக்கனுக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 1 spoon salt ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள் 1/2 teaspoon, ஸோ மிளகாத்தூள் 2 spoon நான் போடுறேன். ஸோ இதுக்குள்ளே தயிர் 2 tablespoon, கரம் மசாலா 1/2 teaspoon போட்டுக்கலாம், இதுக்குள்ளே ஒரு 1/2 lemon புரிஞ்சுக்கிறேன். ஸோ கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 spoon நான் போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க மேரினேஷனுக்கு. ஸோ இதை வந்து நல்லா கையிலேயே கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை ஈவனாக கோட்டிங் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா ஒரு 1/2 hour அப்படியே நம்ம மேரினேஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் பண்ண போறோம். சோ சிக்கன்ல நல்ல அந்த மசாலா எல்லாம் கோட் ஆயிருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். சோ இந்த கொத்தமல்லி கோழி கறி செய்யறதுக்கு நான் ஒரு அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கேன். சோ இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதுக்குள்ள நான் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறேன், ஒரு 2 tablespoon ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டைத்துண்டு நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய். ஸோ இதுக்குள்ளே நல்லா 1 tablespoon சீரகம் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 2 medium size வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே இப்படி ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து தக்காளி யூஸ் பண்ண போகிறது இல்லை, வெறும் இந்த ஆனியன் மசாலா பொடி மட்டும்தான். ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம லெமன் புளிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் இந்த தக்காளியோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த லெமன் வந்து நமக்கு காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ இது குக் ஆகிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போடுறேன். ஏன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் கிடைச்சா போதும், நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த காரம் நிறைய ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் எடுத்து இதை நம்ம போட போகிறோம்.
mix பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்றோம் ஒரு லிட் போட்டுட்டு ஒரு 10 minutes அப்படியே நம்ம cook பண்ணலாம் சோ இது வேகறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அந்த இலைகள் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு நான் என்ன பண்ணப் போறேன் நல்ல பேஸ்டா அரைக்க போறேன் சோ அது எதுக்குன்னு இது cook பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இப்போ chicken நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சு 10 நிமிஷம் மேல ஆயிருச்சு சோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சோ எனக்கு தெரிஞ்சு chicken almost cook ஆயிச்சுங்க இப்போ நம்ம அந்த magical மசாலாவை இதல போட போறோம் சோ மெயினான ஒரு ingredient இந்த chicken க்கு சோ நான் சொன்னே இல்லீங்களா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்ல பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் இத அப்படியே ஊத்த மாட்டேன் பயந்துக்காதீங்க அது என்ன சரி மாத்திட்டு ஆயில் எடுத்து இப்போ நம்ம பண்ணலாம் ஓகே சரி சோ இப்போ இது என்ன பண்ணப் போறேனா இன்னொரு ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இப்போ இந்த ஃப்ளேம்ல இன்னொரு process பண்ணப் போறேன் அவ நிறைய கேள்வி கேக்குறான் அதனால நான் சிம்பிளா சொல்லிறேன் ஓகே இப்போ வந்து chicken அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு தவா எடுத்து அதுல கொஞ்சம் oil எடுத்துக்கறேன் எண்ணெய்க்குள்ள தெரியாம தண்ணி போயிடுச்சுங்க ஓகே எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு இதுக்குள்ள சின்னதா ஒரு பட்டை துண்டு ஒரு மூணுல இருந்து 4 கிராம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு இலக்காய் இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட் இந்த கொத்தமல்லி அதை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன் அப்படியே இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் குக் ஆகணும் இது நீங்க இந்த ஆயில போட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு இந்த கொத்தமல்லி உள்ள ஊத்துனீங்கனாலே சூப்பரான வாசம் வருங்க சரியான ஃப்ளேவர் இந்த சிக்கன் கிரேவிக்கு இது வந்து கீ ரைஸோட சப்பாத்தியோட ஈவன் ரைஸ் கூட கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இது அப்படியே ஒரு few minutes நம்ம அப்படியே குக் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஆயில குக் ஆயிடுச்சு இப்போ இது என்ன பண்ண போறோம் எடுத்து நம்ம இந்த chicken குக் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதுவும் அதையும் சேர்த்து குக் பண்ணா சூப்பரான கோழி கொத்தமல்லி கறி இல்ல கொத்தமல்லி கோழி கறி நிஜமாவே வர மாட்டேங்குது இப்போ இது கன்சிஸ்டன்சி நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு இது மாதிரி செமி ட்ரையா வேணும்னா தண்ணி ஊத்த வேண்டாம் நீங்க இப்படியே இத கொஞ்ச நேரம் குக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி பரக்கல் மாதிரி ஆயிடும் இல்ல எனக்கு கொஞ்சம் கிரேவியா ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் இல்ல சப்பாத்தி தோசை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கொத்தமல்லி கோழி கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அதை சர்விங் போர்டு மாத்திட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறேன் பார்த்துட்டு அப்புறம் நான் ரொம்ப பிடிச்ச கொத்தமல்லி கோழி கறி ரெடி பண்ணிட்டேன் நான் இப்ப சாப்பிட போறேன் நீங்களும் உங்க வீட்ல இந்த டிஷ் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சூப்பரா இருக்குங்க நல்ல அந்த மசாலா வந்து சிக்கனோட நல்ல சூப்பரா வேற நம்ம மேரினேஷன் பண்ணி 1/2 hour க்கு மேல வெச்சோம்ங்களா அதனால நல்ல சாஃப்டா இருக்கு சிக்கன் சூப்பரா குக் ஆயிருக்கு சோ கட்டாயமா இந்த டிஷ் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் until then it's me ஜீவிதா signing off keep watching happy cooking